ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம நம்பர் சீரிஸ்ல என்னென்ன பாசிபிள் வேஸ்ல கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துட்டு எப்படி வந்தா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். மொத்தம் ஒரு 15 பாசிபிள் வேஸ் நான் சொல்ல போறேன் இந்த வீடியோல. அதை வச்சு நீங்க ஈஸியா நம்பர் சீரிஸ் கிளியர் பண்ணிட முடியும். ஒரு 5 கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா 5 உங்களால அடிக்க முடியும், அட்லீஸ்ட் 4 ஆச்சு உங்களால கிளியர் பண்ண முடியும். என்னென்ன பாசிபிள் வேஸ்ல கொஷின்ஸ் வரும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பாக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. உங்களுக்கான உடனடியான அப்டேட்ஸ் வேணும்னா அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இப்போ இனிஷியலா நம்ம பேசிக்ஸ் பார்க்கலாம். ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர் டிஃபரன்ஸ், ஓகேவா? 85, 87, 89, 91 இதெல்லாமே ஆட் நம்பர்ஸ். அடுத்தடுத்து ஒரு ஆட் நம்பர்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் 93, இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் 292, 294 இது ஈவன் நம்பர் டிஃபரன்ஸ். 292, 294, 296, 298 அடுத்து 300 வரும். இது பேசிக்கான டிஃபரன்ஸ். இது ஒரு டிஃபரன்ஸ், டிஃபரன்ஸ் பேஸ்ல கேட்கக்கூடிய ஒன்று. நம்பர் ஒன் இஸ் திஸ். அண்ட் நம்பர் டூ பார்க்கலாம் அடுத்து. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃபரன்ஸ் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ். டிஃபரன்ஸ் எப்படி வரும்னா, ஒரு லெவல்லையும் டிஃபரன்ஸ் வரலாம், ரெண்டு லெவலில் டிஃபரன்ஸ், அண்ட் த்ரீ லெவலில் டிஃபரன்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் டிஃபரன்ஸ் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ். இப்போ டிஃபரன்ஸ் பேஸ்ட் எப்படி செக் பண்ணலான்னா, 86 அண்ட் 94 உண்டான டிஃபரன்ஸ் 8, இதுக்கும் இதுக்கும் அதே மாதிரி 8, இதுக்கும் இதுக்கும் 8. ஸோ அடுத்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 8 தான் டிஃபரன்ஸ் வரணும். ஸோ ஆன்சர் இஸ் 128 இந்த மாதிரி வரும். இது நம்பர் ஒன் பாசிபிலிட்டி டிஃபரன்ஸ் பேஸ்டில். அண்ட் செகண்ட் திங் இஸ் இதுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் 8, இதுக்கு இதுக்கும் 16, இதுக்கும் இதுக்கும் 24, அடுத்து 32, அதாவது அடுத்த லெவலில் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இங்கே இங்கேயும் 8, இங்கே இங்கேயும் 8, இதே மாதிரி 88 டிஃபரன்ஸ் வந்து அடுத்த லெவலில் ஈக்குவலாக இருக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போது 263 வரும். இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பேஸ்டில் சிங்கிள் லெவல்லையே டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவல் ஆகலாம், டபுள் லெவல் அண்ட் தேர்ட் லெவலில் கூட வரலாம். தேர்ட் லெவலில் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 இந்த ஆர்டரில் வரும். இப்போ அடுத்து இங்கே 8 வந்திருக்கும், இதுக்கு இதுக்கு இப்போ செக் பண்ணிங்கன்னா 16 + 8 = 24 இந்த மாதிரி ஆர்டரில் வந்திருக்கும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 28 + 16 = 44 + 24 = 68 இந்த ரேஞ்சில் வரும். இப்போ 174 + 44 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 218 இந்த லாஜிக்லேயும் வரும். இப்போ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 லெவலில், அதாவது சிங்கிள் லெவல்லையும் டிஃபர் ஆகலாம், செகண்ட் லெவல் அண்ட் தேர்ட் லெவல் 3 லெவல்லையும் டிஃபர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இது நம்பர் டூ. அண்ட் நம்பர் தேர்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம. அண்ட் நெக்ஸ்ட் லாஜிக் இஸ் ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்போ 2025 45 ஸ்கொயர், இது 46, இது 47, அடுத்து 48 ஸ்கொயர் எழுதணும். இங்கே 48 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23 04. எப்படி இவ்வளோ சீக்கிரம் எழுதலாம்னா, நான் உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்படி மெமரியில் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், அதை பாருங்க. அப்படி இல்லைனா நீங்களே ஏதாச்சும் லாஜிக் வச்சிருந்தாலும் அதை வச்சு கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம், தப்பு இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கொயர் நம்பர்ஸ்லேயே ப்ளஸ் பண்ணி ஏதாச்சும், இப்போ 37 50 65 101 இப்படி வருதுன்னா, இது என்ன லாஜிக்னு செக் பண்ணீங்கன்னா 36 + 1 6² + 1 7² + 1 8² + 1 அடுத்து 9² + 1 ஆன்சர் 82 வரணும், 10² + 1 இந்த லாஜிக்ல நான் எழுதியிருக்கேன். கொஸ்டின் இப்போ அப்படி எழுதியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் பிளஸ் பண்ணி ஸ்கொயர் நம்பர்ஸ் கூட ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிருக்கலாம், ஒன்னோ இல்லை டூவோ இல்லை த்ரீயோ இல்லை திரும்ப இன்னொரு ஸ்கொயர் நம்பரோ அப்படி கூட ஆட் பண்ணிருக்கலாம், இல்லைனா கியூப் நம்பர்ஸ் கூட ஆட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் கூட ஆட் பண்ற லாஜிக் வரலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இது நம்பர் த்ரீ. அண்ட் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அடுத்து நம்ம இப்போ. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கியூப் நம்பர்ஸ். கியூப் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்கலான்னா, டேரெக்டாக கியூப் நம்பர்ஸ் கொடுத்து கேட்கலாம். 1 cube, 2 cube, 3 cube அண்ட் 4 cube பார்த்தீங்கன்னா 64, 5 cube is 125 இந்த மாதிரி ஆர்டர் கேட்கலாம். ஆன்சர் 64 வரும் இந்த கொஸ்டினுக்கு. இந்த மாதிரி நீங்கள் டில் 20 வரைக்கும் கியூப் நம்பர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் மெமரியில் இருந்துச்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் கியூப் நம்பர்ஸ் கொஸ்டினா. அண்ட் கியூப் நம்பர்ஸ் பிளஸ் ஸ்கொயர் நம்பர்ஸ் இந்த மாதிரி லாஜிக்கில் கேட்கலாம். அதாவது 1 cube + 1 square, 2 cube + 2 square, 3 cube + 3 square இந்த லாஜிக்கில் கேட்கலாம். 1 cube + 1 square is 2, 2 cube + 2 square is 12, 3 cube is 27 + 3 square 9, 27 + 9 = 36 இந்த மாதிரி 4 cube + 4 square = 64 + 16 ஆன்சர் இஸ் 80 இங்கே 80 வரும். இந்த மாதிரி லாஜிக்கில் கேட்கலாம் கியூப் நம்பர் பிளஸ் ஸ்கொயர் நம்பர். அதுக்கப்புறம் ஸ்கொயர்ஸில் பார்த்த மாதிரியே கியூப்ஸ் பிளஸ் ஏதாச்சும் ஒரு நம்பர். இப்போ ஒரு 6 cube எடுத்துக்கலாம், 216 + 1 இந்த லாஜிக்கில் கொடுத்துருப்பாங்க.
அடுத்து 7³ 343+1 இந்த மாதிரி லாஜிக்கில் ஆர்டர் கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் கொடுப்பாங்க. அடுத்து என்ன ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி லாஜிக்லையும் கேட்கலாம். இது கியூப் நம்பர்ஸ்க்கு. இப்போ நம்ம அடுத்து 51 பார்க்கலாம். நெக்ஸ்ட் 51 இஸ் மல்டிப்ளிகேஷன் லாஜிக். இப்போ மல்டிப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 7 பாதி இருக்கு. ஸோ பாதினா இன்டூ 1/2, இன்டூ 1/2னா இன்டூ 0.5 அர்த்தம். 1/2 இஸ் 0.5. ஸோ 7 × 0.5 இஸ் 3.5. 3.5 × 1 இஸ் 3.5. 3.5 × 1.5 வரணும் அடுத்தப்ப. அடுத்து இந்த வேல்யூ இன்டூ 2 வரணும். அப்படின்னா இதில் பாதி 5.25 இஸ் த ஆன்சர். நமக்கு இங்கே 5.25 தான் ஆன்சர். 10.5 பாதின்னு வச்சுக்கோங்களேன். இன்டூ 2 பண்ணோம்னா இந்த வேல்யூ வருது. ஸோ இதை டிவைட் பை 2 பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். அரஸ் 3.5 × 1.5 கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம், அதுவும் 5.25 தான் வரணும். அடுத்து இது இன்டூ 2.5. இந்த லாஜிக்கில் கேட்பாங்க இன்டூ 0.5 × 1 × 1.5 × 2 × 2.5. இந்த லாஜிக்கில் கேட்பாங்க, இல்லைனா இன்டூ 0.5 + 1. அந்த லாஜிக்கில் அப்படியே எல்லாத்துக்குமே +1 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டூ 1 + 1 × 1.5 + 1 × 2 + 1. இந்த லாஜிக்கில் கேட்பாங்க, இல்லைனா இன்டூ 0.5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டூ 0.5 மல்டிபிளி ஆட் பண்ணுறது வந்து நம்ம ஸ்கொயர்ஸ் கூட ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 ² 1 2 ² 4 9 16 இந்த லாஜிக்கில் ஆட் பண்ணுற மாதிரி கூட வரும். இது இல்லாமல் அடுத்து சப்ராக்ஷனும் வரலாம். இன்டூ 0.5 - 1 இன்டூ 0.5 - அதே ஃபுல் லாஜிக் அதே பண்ணுற மாதிரி கூட வரும். அடுத்து இன்டூ 0.5 - 1 - 2 - 3 அந்த ஆர்டரில் அப்படியே சப்ராக்ட் பண்ணுற மாதிரி கூட வரும். அடுத்து ஸ்கொயர்ஸ் சப்ராக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி கூட வரும். ஸோ மல்டிபிளிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதான் லாஜிக். இன்டூ 0.5 × 1 × 1.5 இதுக்கு நியர்பைல இருக்கான்னு பார்க்கணும். இதை நீங்கள் எப்படி இன்டூ 0.5 லாஜிக்னு எப்படி செக் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் கம்பேர் பண்ணுறப்போ ஹாஃப் பாதி இருந்துச்சுனாவோ இல்லை பாதிக்கு கொஞ்சம் பக்கமாகவோ இருந்துச்சுனாவோ நீங்கள் ஈஸியாக இன்டூ 0.5 லாஜிக் தான் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ நம்ம அடுத்து டிவிஷன் மெத்தடில் என்ன க்வெஸ்சன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து டிவிஷனில் என்ன மெத்தடாலஜியில் வரலாம்னா, இப்போ 8 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 8 × 1/2 இஸ் 4 × 1/3 4/3 விச் மீன்ஸ் 1.33 1/33 × 1.4 இந்த அடுத்து க்வெஸ்சன் மார்க் இருக்குன்னா 1/33 × 1.4 இந்த லாஜிக்கில் வரலாம். இந்த லாஜிக்கில் வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த க்வெஸ்சன் இப்போ பாருங்கள். 8 × 1/2 இஸ் 4 4 × 1/4 இஸ் 1 1 × 1/8 இஸ் 1/8 பார்த்தீங்கன்னா 0.125 0.125 இந்த டீ க்வெஸ்சன் மார்க் கொடுத்தாங்கன்னா இந்த இன்டூ 1/16 மல்டிப்ளை பண்ணி நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி லாஜிக்கில் கேட்பாங்க. இப்போ நமக்கு மெத்தடாலஜி வச்சு நம்ம க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இந்த மாதிரி லாஜிக்கில் கேட்கறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் 8 எடுத்தேன்னா ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறாங்கிறக்காக நான் 8 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லாஜிக்கில் வேறு நம்பர்ஸ் கூட கொடுப்பாங்க. ஸோ டிவிஷனில் இது ஒரு பாசிபிலிட்டி. இப்போ நம்ம அடுத்த பாசிபிலிட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் லாஜிக் இஸ் ப்ரீவியஸ் நம்பர் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன். ப்ரீவியஸ் நம்பர் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன். இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 9. ஓகே, தென் இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் 9 தான். இப்போ நம்ம இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எடுத்துக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம் வேணும்னா. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 18, இதுக்கும் இதுக்கும் 27. இப்போ என்னன்னா ப்ரீவியஸ் நம்பர் வந்திருக்கீங்க, இங்கே 18, இங்கே 18, இங்கே 27, இங்கே 27. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 45 தான் வரணும். ஸோ ஆன்சர் இஸ் 70 + 41 × 117. ஆன்சர் இஸ் 117. இதுதான் நமக்கு ஆன்சர். இந்த மாதிரி ப்ரீவியஸ் நம்பர் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் இந்த மாதிரி ஃபார்மேட்லயும் வரலாம். இப்போ நம்ம அடுத்த லாஜிக் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு லாஜிக்கில் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக பார்த்தியும் இங்கிருந்து -2 இங்கிருந்து +4 அப்படி நினைப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி லாஜிக் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டூ 2, இங்கே பார்த்தீங்கன்னா டிவைட் பை 3, இங்கே பார்த்தீங்கன்னா இன்டூ 4, அடுத்து டிவைட் பை 5 வரணும். 16 / 5 இஸ் 3 × 5 = 15 1 3.2 இஸ் த ஆன்சர். 16 / 5 = 3.2 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3.2 இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல திரும்ப சப்ராக்ட் போட்டு இங்கே 2 போட்டுருவீங்க. இந்த இடத்துக்கு ஒரு சில டைம் இந்த மாதிரி லாஜிக்கில் கேட்க மாட்டான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது சப்ராக்ட் பண்ணுற லாஜிக் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த இடத்துல இங்கே டிவைட் பை 5 தான் பண்ணணும். அதுதான் கரெக்டான லாஜிக். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லையும் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் டாப்பிக்கில் ஒரு 8 பாசிபிள் வேஸில் க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் என்னை பற்றி சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். என்னன்னா நான் லாஸ்ட் டைம் எஸ்பிஐ கிளர்க் எழுதினேன். இப்போது முடித்த எஸ்பிஐ கிளர்க்கில் 0.5 எனக்கு கட் ஆஃபில் மிஸ் ஆகிடுச்சு. அதை ஏன் நான் சொல்கிறேன்னா,
நான் செல்ஃபா தான் ப்ரிப்பேர் பண்ணேன், எந்த இன்ஸ்டியூஷனும் ஜாயின் பண்ணல, எந்த கோச்சிங் சென்டரும் போல. அதை அட்டன் பண்றப்போ நான் எதுவுமே ஜாயின் பண்ண கிடையாது. ஆனா நான் அட்டன் பண்ணப்போ எனக்கு பாயிண்ட் பேர் தான் மிஸ் ஆச்சு. ஸோ நான் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணேன், யூடியூப் வீடியோஸ் பார்த்து கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் மோஸ்ட்லி யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் கத்துக்கிட்டேன். நிறைய சேனல்ஸ் இருக்கு, அதையும் ரெஃபர் பண்ணி படிங்க, நம்ம சேனல்லையும் ரெஃபர் பண்ணி படிங்க. இந்த மாதிரி நிறைய பக்கம் நான் பார்த்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணதுனால ஈஸியானால பாயிண்ட் ஃபைவ் தான் மிஸ் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு, என்னாலேயே முடியுங்கிறப்ப கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, வரப்போகிற எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா எழுதுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.